ஹாய் கைஸ் நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் ப்ளூ பிரிண்ட்ஸஸ் எடிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பார்டர் இமேஜ் மாதிரி ஒன்று வேணும் அதோடையும் கீழே இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ பண்ண கைன் மாஸ்டர் ப்ரோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் ஒரு ப்ளஸ்ஸே கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் செலக்ட் பண்ணிக்கோங்க ரேஷியோ செலக்ட் பண்ணதும் கைன் மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்புறமா மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மீடியா போங்க நீங்கள் டவுன்லோட் பண்ண பார்ட்ரு மாதிரி இருக்கிற அந்த இமேஜை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட சென்டரில் கரெக்டாக வரது மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பார்டரை கீழே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் பார்த்திங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பார்டரில் இருந்த பிளாக் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும் இப்போது இந்த ஸ்குவர் ஷேப்பில் இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ரெண்டு இமேஜ் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை இங்கே ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மீடியா போங்க நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்குவார் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வாரது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் குள்ளாடி வாரது மாதிரி நீங்கள் வந்துட்டு க்ராப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் குள்ளாடி வரணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா சென்ட் பேக் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உள்ளாடி போயிடும் பட் கொஞ்சம் வந்துட்டு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி திரும்பவும் க்ராப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் வந்துட்டு நம்ம இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம் அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மீடியா போங்க நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டெண்ட் ஸ்கொயர் ஷிப் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வாரது மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்திங்கன்னா க்ராப்பிங் ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கொயர்ஷிப் குள்ளாடி வாரது மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் த்ரீ டாட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா சென்டோ பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போது செலக்ட் பண்ணது இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் பிள்ளாடி போயிருக்கும் அப்புறமா லேயர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் அப்புறமா பேசிக் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வாரது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ரைட் சைட் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறமா இந்த லேயர் பேக்கில் போகிறதுக்கு லெஃப்ட் சைட் த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணி சென்ட் பேக் அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது பேக்கில் போயிடும் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வேணுங்கிற அந்த லிரிக்ஸை வந்துட்டு இங்கே டைப் பண்ணலாம் நான் வந்துட்டு கூகுளில் இருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அப்புறமா இந்த லிரிக்ஸை பார்த்திங்கன்னா மேலே வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இதோட ஃபான்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்களுக்கு ஏற்றது மாதிரி இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க அப்புறமா இதே மாதிரி கீழே நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிறத லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம் இல்லாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டெண்ட் அப்புறமா ஃபான் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுனா ஏஏ ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் அப்புறமா மேலே இருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இதே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேர் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கோலோ ஆர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது இல்லைன்னா கெட்மோர் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் அப்புறமா டெக்ரேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலோ ஆர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வாங்க பேக் வந்துட்டு கோலோ ஆர்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா பட்டர்ஃப்ளை ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப குட்டியாக நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இமேஜோட கொஞ்சம் கீழே வார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இதே மாதிரி மேலே இருக்கிற இமேஜ்க்கும் நம்ம வந்துட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி டூப்ளிகேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது டூப்ளிகேட்டாகவே ஒரு பட்டர்ஃப்ளை க்ரியேட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் கையாலே கொஞ்சம் நகர்த்தி மேலே வச்சுக்கோங்க இவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த வீடியோவை பண்ணி முடிச்சிட்டோம் நீங்கள் இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஷேர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரில் டைரெக்டாகவே சேவ் ஆயிரும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பபாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்